வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ டியூட்டோரியல்ல எஸ்கியூஎல் தமிழ்ல நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்ன? எஸ்கியூஎல்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை மோஸ்ட்லி நம்மளுடைய டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஜாவா டெவலப்பராக இருக்கலாம், பிஹெச்பி டெவலப்பராக இருக்கலாம், இல்லை எனி அதர் ஆண்ட்ராய்டு டெவலப்பர், டாட் நெட், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக எஸ்கியூஎல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ். ஏன்னா உங்களுடைய தகவலை நீங்கள் வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கலாம். இல்லை இன்றைக்கி தான் நான் வந்து புதுசாக இதை பற்றி படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ டியூட்டோரியல் இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை எதுக்காக நம்ம கற்றுக்கிறோம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், காலேஜில் படிச்சிருக்கோம், நம்மளுடைய மார்க் ஷீட் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மார்க் ஷீட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்க மார்க் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, செகண்ட் செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, உங்களுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி உங்களுடைய லாஸ்ட் செமஸ்டரில் உங்களுக்கு மார்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்க. ஓகே தானே? ஸோ அந்தந்த செமஸ்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த தகவலெல்லாம் எப்படி வச்சுருக்குறாங்க? எல்லோருடைய டேட்டாவையும் வந்து ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவல்லையோ வந்து உங்களுடைய ஒரே சிஸ்டம் வச்சுக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஒரு வேளை சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய டேட்டா டோட்டலாக கரெக்டாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் செக்யூராக என்னுடைய டேட்டாவை நான் எங்கே வைக்கிறது? சர்வரில் வைக்கணும். ஓகே, சர்வரில் வைக்கணும்னா நம்ம ஒவ்வொரு டைமும் பென்ட்ரைவை யூஸ் பண்ணி கொண்டு போய் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியோ சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரியோ அங்கே போய் இன்செர்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிற வேலை கிடையாது. சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இதில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸலில் வந்து நார்மலாக ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படி யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் வரும். ஸோ அந்த ஆர்டிபிஎம்எஸ் வர்றதுக்கு முன்னாடி டிபிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுடைய எக்ஸல் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஸோ இட் இஸ் லைக் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆக்சஸ் போன்ற இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கோரிஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. இன்னொன்று, ஒரு ஃபைல்ஸோட ரிலேஷன் வந்து இன்னொரு ஃபைல்ஸில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கேண்டிடேட்டோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே சேம் ஐடியா பேஸ் பண்ணி எனக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, செகண்ட் செமஸ்டருக்கான டீட்டெயிலையோ அல்லது தேர்ட் செமஸ்டருக்கான டீட்டெயிலோ ஒரே ஐடியா வச்சு நான் கால் பண்ணி ரிலேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபைல்ஸாக தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த பிரச்சனைலாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்தது வந்து ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலேஷனல் டேட்டாஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து சாஃப்ட்வேர் தான். இட் இஸ் லைக் நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு ஓஎஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான். நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான தகவலை சர்ச் பட்டன் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணுவோம் நமக்கு தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணால் எம்எஸ் வேர்ட் ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணது காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நான் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி எனக்கு உள்ள இருக்கக்கூடிய அதாவது ஓஎஸ் உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குங்கிறது தேடி கொண்டாந்து காமிக்கும். இதே மாதிரி நான் எக்ஸலில் போய் சர்ச் பண்ணி எனக்கு தேவையான ஃபைல்ஸை கொண்டாந்து காமிக்கும். ஸோ அதே மாதிரி என்னுடைய டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையோ, செகண்ட் செமஸ்டரில் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையோ, ஃபைனல் செமஸ்டரில் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட மார்க்கையோ ஒரே ரிலேஷன், பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கிற இந்த கான்செப்டில் அசைன் பண்ணி பண்ணலாம். ஒரு எம்ப்ளாயோட சேலரி போடுறாங்க, அந்த எம்ப்ளாயி வந்து அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணி அவருடைய டீடைல்ஸ் ஒன்று இருக்குது, அதே அக்கௌண்ட் நம்பருக்கு நம்ம சேலரி போடுறோம். எந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் நம்ம சேலரி போடுறோங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? அப்போ ரெண்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, அவருக்கு சேலரி போடுறதுக்கான ஒரு டேபிள் இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் ரிலேட் பண்ணுறது எப்படி? இங்கே வந்து டேபிள் மூலமாக பிரைமரி கீ, ஃபாரின் கீ யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டேபிளோட இன்ஃபர்மேஷனை இன்னொரு டேபிள் கூட ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக் தான் ஆர்டிபிஎம்எஸ். இதுவும் வந்து ஓஎஸ் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அங்கே நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல நம்ம படிக்க போகிற முக்கியமான ஒரு சர்வர் தான் வந்து மைஎஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிறது.
இந்த ஆர்டிபிஎம்எஸ்ல எம்எஸ்எஸ்கியூல இருக்கலாம், டிபி டூவா இருக்கலாம், இவங்க எல்லாமே ஆர்டிபிஎம்எஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து மிக முக்கியமான இன்றியமையாதது அப்படின்னு பாக்குறது மைஎஸ்கியூல். இன்னொன்னு, நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ்ல நம்மளுடைய டேட்டாவை வைக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜிமெயில் ஒன்று யூஸ் பண்றோம். ஜிமெயில் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு ஆல் மெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், சென்ட் மெயில் ஒன்று காமிக்கும், அதே மாதிரி இன்பாக்ஸ் அப்படின்னு ஒன்று காமிக்கும். இப்ப நான் வந்து ஆல் மெயில்ஸ் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணா, எது எனக்கு சென்ட் மெயில், எது இன்பாக்ஸ், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் வந்து டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது. ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தனித்தனியா ஆல் மெயில்ஸ் சென்ட் பாக்ஸ்னா எனக்கு சென்ட் பண்ணா சென்ட் பண்ண டீடைல் மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்காமே, அதே மாதிரி இன்பாக்ஸ்ல கிளிக் பண்ணா இன்பாக்ஸ்ல வந்து உங்கள்கிட்ட எனக்கு எடுத்துக்கொண்டு அதுக்காமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் நான் யூஸ் பண்றேன், நான் ஒருத்தவங்க டைம்லைன்ல ஷேர் பண்றாங்க, ஷேர் பண்ற டீடைல வந்து நான் வந்து கிளிக் பண்றேன், அதாவது லைக் பண்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு தான் லைக் பண்ணிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வரணும். இத்தனை பேர் என்னுடைய நான் போஸ்ட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் ரிலேஷன்ஸ், அதாவது இதுதான் பிரைமரி கீ அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து நமக்கு அனுப்பி வைக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறது தான் வந்து மைஎஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிறது இப்போ வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதை நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். நாம இந்த டுடோரியலில் வந்து நம்ம வந்து மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிறத வந்து எக்ஸாம் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணியே நம்ம பண்ணுறோம், எக்ஸாம்ங்கிற அப்ளிகேஷன் மூலமாக. அதை நம்ம எதுக்காக பண்ண போகிறோம்னா, இதுக்கு அடுத்து நம்ம வந்து பிஹெச்பி அப்படிங்கறத ஒன்று லேண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் சர்வர் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். அதில் வந்து அப்பாச்சி சர்வர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் அப்பாச்சி சர்வர் அண்ட் மைஎஸ்கியூஎல் சர்வர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய மைஎஸ்கியூஎல் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, இந்த மைஎஸ்கியூஎல் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அவ்வளோ ரெக்வஸ்ட்டு நான் வந்து ஹேண்டில் பண்ணுவோம், அவ்வளோ ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற இதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ தகவலை வந்து நான் வந்து, அதாவது மல்டி யூசர்ஸ், அதாவது மல்டி கிளைண்ட்ஸோட ரெக்வஸ்ட் வந்து நான் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஹை ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு சர்வர் தான் மைஎஸ்கியூஎல் சர்வர். ஸோ மோஸ்ட்லி பரவலாக பயன்படக்கூடிய இந்த சர்வர் ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, விக்கிபீடியா, இந்த மாதிரி போன்ற பல முக்கியமான இடங்களில் பயன்படுது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டிசைனிங், வெப் அப்ளிகேஷன் டிசைனிங் பயன்படுது. ஸோ அதில் வரக்கூடிய இந்த ஓப்பன் ஜர்னல் சிஸ்டம், வேர்ட்ப்ரஸ், ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப், இந்த மாதிரி ஜூம்லா, அந்த மாதிரியான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்ல எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மைஎஸ்கியூஎல் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வந்து நம்ம எக்ஸாம் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.